நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த குருஜி டிவியுடைய துணை சேனல் என்று சொல்லப்படக்கூடிய ஜி ராசியுடைய ஒரு ராசி பலன் குரு பயிற்சி பலன்களை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நாளாகவே நம்முடைய முதன்மை சேனலான குருஜி டிவியில் வந்து ராசி பலன்களை பேச மாட்டேன்றீங்க, போட மாட்டேன்றீங்க. மற்ற சேனல்களுக்கு ராசி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சேனல் குருஜி டிவிக்கு நீங்கள் தரமாட்டீங்க என்பதாக சிலருடைய பலருடைய கமெண்ட்டுகள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரே நேரத்தில் கண்டென்ட்டுகளை வாசிக்கக்கூடிய, கண்டென்ட்டுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிடம் தெரிந்தவர்களை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஆழமாக புரிந்து கொள்ள விரும்புபவர்கள், மேலோட்டமாக ராசி பலனை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள், ரெண்டு பேரையும் கலக்க விரும்பாத ஒரு காரணத்தினால உண்மையில் இப்பொழுது இந்த ஆழமான அமைப்புகளை இல்லாமல் மேலோட்டமாக ராசி பலனை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டுமாக இந்த துணை சேனலாக ஜி ராசின்ற இந்த இரண்டாவது துணை சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் நம்முடைய வார மாத குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி போன்ற பெயர்ச்சி பலன்களையும் அவ்வப்போது கோச்சார பலன்களையும் அப்டேட் பண்ணுறதாக இருக்கிறேன். இப்பொழுது 2024 குருப்பெயர்ச்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் என்பதற்கான ஒரு இதை நீங்கள் பார்த்துடலாம். இந்த வருஷம் மே மாதம் 1 இப்பொழுது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போது ஆரம்பிக்கின்றன. மே மாதம் 1 இந்த 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் தற்போது இருக்கக்கூடிய மேஷத்திலிருந்து சிம்ம வீட்டு ரிஷப வீட்டிற்கு மாறுகிறார். பொதுவாகவே 2, 5, 7, 9, 11 இடங்களில் குரு பகவான் நல்ல விதமான பலன்களை தருவார் அப்படின்னு சொன்னால் கூட, குருவலயம்னு சொல்லப்படக்கூடிய ரிஷப வீட்டிற்கு, அதாவது ஒரு சுவரின் வீட்டிற்கு இன்னொரு சுவராகிய குரு பகவான் வருகிறார். பெரும்பாலும் இவருடைய இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, போன வருஷம் போன குருப்பெயர்ச்சியில் அவர் ராகுவோடு சேர்ந்தார், சனியோடு என பார்வை சனியின் பார்வையில் இருந்தார். ஆக ஒரு வருடம் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் அப்படி ஒன்றும் நல்ல பலன்களை தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த முறை அப்படி அல்லாமல் ஒரு நிலையில் சகல விதமான பலன்களையும் அளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த தடவை அப்படி இல்லை, ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் குரு பகவான் வருகிறார். ரிஷபத்தில் இருக்கிறார். ஒரு பெரிய அளவில் ராகுவோடைய சனியோடைய அவர் சேரப்போகிறதில்லை. எப்போதுமே ராகு சனியோடு சேரும்போது தான் குருவின் வந்து பலம் குறையும். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமோ பாதகமோ ஒரு நல்ல அமைப்புகளை தரக்கூடிய நிலையில் அடுத்து வரப்போகின்ற மே மாதம் 1 குரு பெயர்ச்சி பலன்கள் ஆரம்பிக்கிறது. முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல அமைப்புகளை இப்போது குரு பெயர்ச்சி தரும். மிகப்பெரிய யோகக்காரர்கள்னு சொல்லுவேன் மேஷ ராசிக்காரங்களை. ஒரு பெரிய தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. குரு பெயர்ச்சியின் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் கொஞ்சம் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஏற்கனவே ஒரு 3-4 ராசிநாதன் நல்ல வலுவாக இருந்தார். ராசியில் இருந்த குரு அப்படி ஒன்றும் பெரிய தொந்தரவுகளை கொடுக்கல. இந்த ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது அவர் தொந்தரவுகளை கொடுப்பார் அப்படி இப்படின்ற அந்த புலிப்பாணி பாடல்களையெல்லாம் கோச்சார அமைப்புகளில் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளாதீங்க. குரு ராசியில் அமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒளித்தன்மையை கொண்டது. ஆகவே பெரிய கெடுபலன்களை ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு வருஷமாக கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை. சனியும் 11 இடத்தில் இருப்பது இன்னும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கும் என்பதால் 2024 ஏப்ரல் மே மாதத்திலிருந்து அதற்கடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்கால காலமாகவே இருக்கும். தொட்டது துலங்கம் அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இப்போது நடக்கக்கூடிய அத்தனை குருப்பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு இருக்கின்றன. 11 இடத்தில் சனி இருக்கிறதும், 2 இடத்துல குரு இருக்கிறதும் தன லாப என்கின்ற சொல்லப்படக்கூடிய பணம் தரக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது என்பதால் எல்லா நிலைமைகளிலேயும் பண வரவுகள் இருக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் என்னவென்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அவ்வப்போது மாறக்கூடிய மாதாந்திர கிரகங்களின் அடிப்படையில் பலன்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்றாலும் கூட, கடந்த காலத்தில் எந்தெந்த விதத்தில் தோற்று போனீங்களோ, வேலை அமைப்புகளில் சம்பளமே வரல அல்லது பதவி உயர்வு கிடைக்கல, நல்ல சம்பளத்துக்கு நான் வேலைக்கு இல்லை, நான் செய்கிற வேலைக்கு 1-2 லட்சம் சம்பளத்துக்கு வரணும், ஆனால் 50,000-30,000 சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரியான பணப்பற்றாக்குறையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே 2 குரு ஒரு நிலையில் நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஏனென்றால் 6, 8, 10 இடங்களை இப்போது 2 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பான்.
குருவின் இருப்பின் இடத்திற்கு விட பார்வையின் பலத்திற்கு தான் ரொம்ப அதிகமான அமைப்பு. அவர் இங்கே இரண்டாம் இடத்தில் இருக்கப்போது பணத்தை சரளமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6, 8, 10 இடங்களை குறிக்கக்கூடிய ஒன்று நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்திற்கு போகணும், தூர இடங்களில் போய் வேலை செய்யணும், மத்திய அரசில் வேலை கிடைக்கணும் என்கின்ற எண்ணங்களில் இருந்தவர்களுக்கு இந்த வருடத்திலேயே அதற்கான ஆயத்தங்கள், அது வேலை கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய தன்மை. மிகப்பெரிய அளவில் தூர இடங்களில் போய் வெளிநாடுகளில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிருந்தவங்க அவ்வளோ பேருக்கு நல்ல விதமான தன்மைகள். அதே போலவே பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில், யூக வணிகம், பங்குச்சந்தை, இந்த பிட்காயின், நெட்டில், ஃபேஸ்புக்கு, யூடியூப்லலாம் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த முறை தகுதியான நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் இப்போது குரு பகவான் இருப்பதால் எல்லா நிலைகளிலும் இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமைவதற்கான சில அமைப்புகள், யாரை கணவனாக யாரை மனைவியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற குழப்பம் தீரக்கூடிய அமைப்பு, இவரைத்தான் கணவன் மனைவியா ஆக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, தற்போது காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த இரண்டாம் இடத்து குருவின் தயவால் பிறந்த ஜாதக அமைப்புகள், தசாபக்திகள் ஒத்துப்போகின்ற அமைப்பின் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திற்குள்ள திருமணம் ஆகக்கூடிய தன்மையான எல்லா அமைப்புகளிலேயும் மேஷராசிக்காரர்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய, காசு பணம் வரக்கூடிய சொல் நிலைகளில், பேசி பிழைப்பவர்கள் நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஒரு இப்போ ஆசிரிய பணியை பார்க்குறவங்க, வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருக்குமே இப்பொழுது மிகப்பெரிய தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. குரு பகவான் மட்டும் தனித்த கிரகம் இல்லை, ஒரு குரு பெயர்ச்சி என்பது எல்லா கிரக அமைப்புகளையும் சொல்லி ஒரு ஒரு மாதிரியாக பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு 4-5 கிரகங்களை, ராஜகிரகங்கள், வருட கிரகங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷராசிக்கு இப்போது எல்லா கிரகம் சாதகமான அமைப்பில் இருக்கிறது. அதாவது மிக மிக முக்கியமாக ராகு கேதுக்கள் இந்த 2024 ஆண்டு முழுவதும் 6-12 அச்சுக்களில் இருப்பது யோக அமைப்பு, கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு, பணம் வருவதை சேமித்து வைக்கக்கூடிய வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை அல்லது ஒரு நிலம் போன்ற அமைப்புகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. லாபத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய, அனைவரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை லாபத்தில் இருக்கக்கூடிய சனி தரப்போகிறார். இவைகள் இரண்டையும் தூக்கி தரக்கூடிய அமைப்பில் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பெயர்ச்சியும் அமைவது என்பதால் 2024 ஆண்டு முழுவதும் இன்னும் ஒரு 13 மாத காலத்திற்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய, வயதிற்கேற்றாற் போல நல்ல விதமாக இருக்கக்கூடிய அற்புத அமைப்புகளில் மேஷராசிக்கு அமைந்திருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்மையிலே மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இந்த 2024 வருஷம் முழுக்கவே 11 இடத்துல ஒரு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல ராகுக்கெதுகள் இருக்குது. இந்த லாபஸ்தானத்தில் ராகுக்கெதுகள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஜென்ம குரு அப்படிங்கிறது கெடுதல் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பொத்தாம் பொதுவாக ஒரு ஞானமற்ற ஒரு நிலையில் தான் ஜோதிடர்களால் நம்பப்படுகிறதே தவிர, ஜென்ம குரு என்பவர் நல்லதுகளை செய்வார் என்பதை அடிக்கடி என்னுடைய நீண்டகால ஜோதிட அமைப்புகளில் நான் சில கோச்சார பலன்களையும் மற்ற விதமான பொது பலன்களையும் மறுக்கின்றவன் நான். ஜென்ம சனி தான் கெடுபலன்களை செய்யும், ஜென்மராகு கெடுபலன்களை செய்யும், ஆனால் ஜென்ம குரு என்பது நல்ல பலன்களை செய்யும். சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டு அமைப்பினை முழுமையாக புரிந்து கொண்ட ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் அனைவருக்குமே இந்த ஜென்மகுரு நல்லதுகளை செய்யும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக நீங்கள் நல்லா பார்க்க முடியும். இந்த அந்த ஜென்மகுருவில் வாலி இப்படி போனார், ராமா அப்படி போனார், காட்டுக்கு போனார், இப்படி போனார், இந்த மாதிரியான பாடல்கள் கதைகளை எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் கருத்தில் கொள்ளாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இயற்கை சுவரின் ராசியான உங்கள் ராசியில் இன்னொரு சுவர் வந்து அமரப்போவது, அதுவும் பங்கமின்றி அமரப்போவது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். 5, 7, 9 பார்வையில் அவர் மிகப்பெரிய அளவில் இருப்பார். ஜோதிடத்தில் மட்டும் பொத்தாம் பொதுவாக அப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறது, ராமர் இருந்தார், வாலிக்கு போனார், அங்கே சண்டைக்கு போனார், இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாமல் யதார்த்தத்தில் என்ன உண்மை என்பது தான் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஜோதிட ஞானம் உள்ளவர்கள் சீர்தூக்கி பார்த்து பலன்களை அறிய வேண்டும். அந்த அமைப்பின் அடிப்படையில் ரிஷபராசிக்கு இப்போ ஜென்மகுரு மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை செய்யும். ஏனென்றால் இருள் கிரகம் ராசியில் அமர்ந்தால் கெடுபலன், ஜென்மச்சனி ஜென்மராகு. ஒளி கிரகம் ராசியில் அமர்ந்தால் புத்துணர்ச்சி, ஒரு நல்ல அமைப்புகளில் எதை எதை சாதிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களோ அது அதெல்லாம் வயதிற்கேற்றார் போல் நல்லாயிருக்கும். உடம்பும் மனசும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும், இதுவரை கிடைக்காத சில விஷயங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் 5, 7, 9 பாவகங்கள் வலுத்திருக்கின்றனால ராசிப்படி அவருடைய புனிதமான பார்வை 3 இடங்களில் படுகிறது என்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை திணை திருமணம் அமைப்புகள் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு. முதல் திருமணம் தோற்றுப்போய் இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே மனம் ஒத்த பயம் இருக்கு இல்லையா, ரெண்டாவது திருமணமாவது ஒரு நிலைச்சிருக்குமான்ட்டு அந்த பயம் விலகக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான வாழ்க்கை துணை அமைப்புகள்.
பிள்ளைகள் விஷயத்தில் கவலைகள் இருந்தவர்கள், ரொம்ப நாளாக வெளிநாட்டிலேயே புள்ள இருக்கிறார், திரும்ப வரமாட்டேன்றாரு, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு, எல்லா விதமான அமைப்புகளையும் புள்ள மறுத்துக்கிட்டே இருக்கிறார் என்றவங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அதாவது பெண் குழந்தையை தனியாக அனுப்பிவிட்டு பயந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல மங்கள விஷயங்களே நடக்கலையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கும் உள்ளம் குளிரும் வண்ணம் நல்ல விதமான இது அமைப்பு நடக்கும். 60 வயசை கடந்தவர்களுக்கு ஸ்தல யாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு காசி, கயா, கங்கா போன்ற அமைப்புகளோடு போகக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜென்மகுரு மாற்றம் இருக்கிறது. ராசியில் புனிதமான ஒரு கிரகம் சுபத்தன்மையோடு இருப்பதால் அனைவருடைய உள்ளங்களிலும் உற்சாகங்கள் இருக்கும், இல்லங்களிலும் புத்துணர்ச்சி இருக்கும், எல்லா விதமான அமைப்புகளையும் வீட்டில் மங்களகாரியம் நடக்கக்கூடியது இந்த ஜென்மகுரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆகவே உங்களுடைய மனம் போல வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள், எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இது நல்ல விதமாகவே அமையும். 10ஆம் இடத்தில் சனி இருப்பது ஒரு நிலையில் உங்களுடைய ராஜ யோகாதிபதியாகிய சனி இருப்பது தொழில் அமைப்புகளை சங்கடங்களை கொடுக்காத ஒரு அமைப்பு. 2017, 2018, 2019 தான் ரிஷபராசிக்காரர்கள் கடுமையான கெடுபலன்களை அனுபவித்தீர்கள். அதுபோன்ற காலகட்டங்கள் இன்னும் திரும்பி வருவதற்கு 10-15 வருடங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த குறிப்பெயர்ச்சி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த வருடம் முழுவதும் இன்னும் 13 மாத காலத்திற்கு குறிப்பெயர்ச்சி காலத்திற்கு சனி நன்றாக இருப்பதும், 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லாபஸ்தானத்தில் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய நல்ல அமைப்பான ராகு இருப்பதும், அதை போலவே விரயத்திலிருந்து இப்போது மாதிரி ராசியை புனிதப்படுத்தக்கூடிய சுபத்துவ அமைப்புகளில் குரு வர்றதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே ரிஷபத்திற்கு சர்வ நிச்சயமாக கெடுபலன்கள் எதுவுமே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் புத்திசாலித்தனத்தை வைத்துக்கொண்டு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது சினிமா துறையில் சாதிக்கணும், பெண்களால் சில முன்னேற்றங்களை அனுபவிக்கணும், பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்க வேண்டும், அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் குறைந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கும், வீட்டில் அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைப்பட்டவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும், பெண்ணுக்கு திருமணம் பண்ண முடியவில்லைன்னு என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும், அம்மாவிடம் வந்து சேர முடியவில்லை, அம்மாவை கவனிக்க முடியல, அம்மாவுக்கானது செய்து கொடுக்க முடியவில்லை என்கின்ற உண்மையான அக்கறையோடு தாயை தெய்வமாக பார்க்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ராசியில் இருக்கக்கூடிய குரு சுபத்துவமாகி நல்லவைகளை செய்யக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வர நிலையில் வரப்போகின்ற ஒரு 13 மாதங்கள் தரக்கூடிய நல்ல குரு பெயர்ச்சி இது. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போதுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வர்றார். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம் 12ஆம் இடத்திற்கு வருகிறது என்றாலும் உங்களுடைய ராஜயோகாதிபதியாக சுக்கரனுடைய வீட்டில் வர்றார். என்ன ஒன்று, செலவுகள் அதிகமாக இருக்கும், வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும், இருக்கின்ற இடத்திலிருந்து நகர்வீங்க, தூர இடங்களில் பதவி உயர்வு, இடமாறுதல் போன்றவைகளை கிடைக்கும், இந்த ஒரு வருஷமும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது, நிம்மதியாக இருக்கும். என்ன அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், 2020, 2021, 2022 அந்த அஷ்டம சனிலேயே நீங்கள் எல்லா கொடுமையும் அனுபவிச்சிட்டீங்க, இனிமேலாம் புதுசாக வந்து ஒரு சனி வந்து சனியோ அல்லது குருவோ கொடுமைகளை பண்ணக்கூடிய அளவிற்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலை மாற்றங்கள் எதுவும் சமீபத்தில் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு இல்லை. 9ஆம் இடத்துல சனி, அட்டமத்து சனி 9ஆம் இடத்திற்கு வந்து விட்டார். தற்போது ராகு 9, 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம் வந்து ஜீவனஸ்தானம்னு சொன்னால் கூட அது குருவின் வீட்டில் இருக்கிறதுனால ராகு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கூட ராசிநாதனை போலவே பலன் தருவார். ஆகவே இப்போது இருக்கக்கூடிய 12ஆம் இடத்து மாறக்கூடிய குறுப்பெயர்ச்சி என்ன நடக்கும்னு சொன்னால், செலவுகளை செய்து அதன் மூலமான சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பணத்தை கையில் வச்சிருக்க முடியாது, பணத்தை சேர்க்கவே முடியாது, ஆனால் அந்த பணம் 12ஆம் இடத்தில் பாவர்கள் இருந்தால் வீண் விரயங்கள், அசுப செலவுகள் நடக்கும். 12ஆம் இடத்தில் சுபர்கள் இருந்தால் நல்ல செலவுகள் இருக்கும். நல்ல செலவுகள் இல்லாமல் ஒரு செலவு செய்யாமல் ஒரு சுபத்தை கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செலவுகள் தாராளமாக இருக்கும், ஆனால் செலவுகளுக்கேற்ற பணம் வரும் என்பதும் இப்போதைய குறுப்பெயர்ச்சியுடைய ஒரு பலனாக இருக்கும். இன்னொரு இதையும் சொல்லிடலாம், 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் இப்போது 12ஆம் இடத்து குரு பார்க்க போவதால் வீடு வாங்குவதற்கான செலவு, வீட்டுக்கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே வீடு கட்டி ஆரம்பித்து பாதியில் பணப்பற்றாக்குறையில நிறுத்தி வச்சவங்களுக்கு அதற்கான உதவிகள் வரக்கூடிய அமைப்பு, கடந்த காலங்களில் இருந்து வந்த அசுப செலவுகள் எல்லாம் நிற்கக்கூடிய தன்மை, ஆஸ்பத்திரிக்கு மாதம் இத்தனை தொகை எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, எப்போ பார்த்தாலும் 2 நாள் 3 நாள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கு, அல்லது மருத்துவ செலவுக்குனே ஒரு பட்ஜெட்டை போட வேண்டியிருக்குது, இது போன்ற குறைகள் எல்லாம் தீரப்போகின்றன.
எட்டு மணி இரண்டாம் இடங்கள் சுபத்துவம் என்பதை அடிக்கடி சொல்லுவேன். வெளிநாட்டு கனவுகள் பலிக்க போகிறது. தாய்நாட்டை விட்டு, தாய் மாநிலத்தை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய, இலங்கையிலிருந்து வெளியேறி, அதாவது பிறந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு, விசா கிடைக்காதவங்களுக்கு, ஒரு வேலைக்கான விசா கிடைக்காதவங்களுக்கு, திரும்பி வந்துடுவோமோ என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்து குரு அங்கேயே நீடித்து இருக்க வைக்கக்கூடிய, இன்னும் ஒரு வருஷத்துக்காவது அங்கேதான் இருக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பாரு. அதற்கான அனுமதிகளையும் வாங்கி கொடுப்பார். இங்கிருந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது. ஆறாம் இடம் வந்து நிலைத்த வேலையை கொடுக்க போகிறது. ஜிக்ஜாக்கா நிரந்தரமான வேலை இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போது நல்ல நிலைத்த வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக உண்டு. எப்படின்னா, ஆறாம் இடம், நான்காம் இடம், எட்டாம் இடம், இந்த மூன்று பாவகங்களும் குருவின் பார்வையால் சுபத்துவத்தை அடைவதால் நல்ல வேலை, ஒரு நீடித்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, கடனால் தொல்லைப்பட்டவர்கள் எல்லோருக்குமே அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வருடத்தில் நல்ல வருமானம், அதிகமாக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், வட்டியிலிருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகளின் மூலமாக வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய, வீடு வாகனம் இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய, இளைய பருவத்தினருக்கு, மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய, எதை படிக்கிறதுன்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே எந்த கல்வி, உயர்கல்வி படிக்கலாம், ப்ளஸ் டூ முடித்த உடனே இது சரியா அது சரியா, குரூப்பு ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கலாமா செகண்ட் குரூப் எடுக்கலாமா அப்படிங்கிறதுலையும் அத்தனை மிதன ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அப்பா அம்மாட்ட கேட்காமலேயே டிஸ்கஸ் பண்ணாமலேயே நீங்களே சுய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரூப் பயிற்சியாக அமைந்திருக்கிறது. அனைத்து தரப்பு சகல வயதுக்காரர்கள், மிதன ராசிக்காரர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த 2024 குரூப் பயிற்சி. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் ஜென்மச்சனிலையும் அஷ்டமச்சனிலையும் எந்த குரு பயிற்சியும் எந்த ராஜகேது பயிற்சியும் செயல்படாதுன்றதான் உண்மை. ஜோதிடத்தை நான் வேற மாதிரியான ஒரு ஆங்கிளில், ஒரு மாதிரியான முழுமையான தன்மையோடு உணர்ந்து கொண்டு அதை சொல்லக்கூடியவன் நான். எல்லாரையும் போல, அதாவது பட்டுப்படாமலும் சொல்லி கொண்டு போகக்கூடியவன் அல்ல நான். கஷ்டமாக இருக்கக்கூடிய, இப்போ பூச நட்சத்திரக்காரங்க கடுமையான பலன்களிலிருந்து சற்று வெளியே வந்திருக்கிறீர்கள். ஜனவரி மாதத்திலிருந்து கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ இனம் புரியாத சில தடைகள், கலக்கங்கள் போன்றவைகள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆக இந்த மாதிரி இப்போதைய நடந்து கொண்டிருக்கின்ற அஷ்டமச்சனியில் தான் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குமே தவிர, குரு பெயர்ச்சியால் ஒன்று பெரிய லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது. பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்திற்கு வந்தாலும் கூட கோச்சார ரீதியில் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எல்லாம் தராது. ஆகவே இந்த 2024 குரு பெயர்ச்சி மிதமான அப்படியே ஒரு அமைப்புகளை தான் தரும். பூச நட்சத்திரக்காரங்க இந்த கடுமையான பலன்கள்லேருந்து ஒரு 80% வெளியே வந்துட்டீங்க. ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் 2024 ஆண்டு பாதிக்கப்பட போகிறீர்கள்னு போன வருஷத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வருபவர்கள் 50% பேர் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களாக தான் இருக்கிறீங்க. ஆகவே ஆயில்யன் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்கும், ஆனால் அந்த பணவரவை சேமிக்க முடியாது. என்னங்கையா 9 கிரகமும் சேர்ந்தது தானே, இப்போ குரு பயிற்சி தனியாக செயல்படாதான்னு கேட்டால், அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் நீங்கள் உறவுகள், நட்புகள், பணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய சில அமைப்புகள் நடக்க வேண்டும் என்பதால், பணத்தை குரு கொடுத்தாலும் அதை வாங்கி வைக்க முடியாத அளவிற்கு சோதனைகளை அஷ்டமச்சனி கண்டிப்பாக செய்யும். அதோடு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அவர் குருவின் பார்வைக்குள்ளே வர்றார். என்ன ஒன்று, தைரியம் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லணும்னா, அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்துலாம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அந்த அஷ்டமச்சனி சில பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துத்தான் தீரும். உறவுகளில் சில கசப்புகளை கொடுக்கும், பணம் சார்ந்த விஷயங்களில் சில ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேற முடியாத ஒரு சில தன்மைகளை கொடுக்கும், வேலை அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுக்கும், சிரமங்களை கொடுக்கும், மன வாழ்க்கை போன்ற அமைப்புகளை தள்ளி வைக்கும், அல்லது இருக்கின்ற பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட வீண் பலி வரும். நம்ம இப்படிலாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கின்ற அத்தனை அமைப்புகளையும் செயல்படுத்த முடியாத அளவிற்கு இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அஷ்டமச்சனி அமைப்பை தடுக்கின்ற கவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய அளவிலான தன்மைகள் தான் 11 இடத்தில் இருக்கின்ற குரு பெயர்ச்சியெல்லாம் நடக்கும். அப்படி 11 இடத்துக்கு வரப்போற குரு வந்து அப்படி கொட்டிடுவார் இப்படி கொட்டிடுவார்னு மற்றவங்களை மாதிரி ஏமாத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. அப்படிலாம் பலன்கள் நடக்காது. அதுவும் குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்கால் வச்சிடாதீங்க. குரு பெயர்ச்சியை நம்பி நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அந்த வியாபாரத்தை போட்டேன், இந்த வியாபாரத்தை போட்டேன், வேலையை விட்டுட்டேன், தொழில் ஆரம்பிச்சேன்றதெல்லாம் சர்வ நிச்சயமாக எதுவும் வேண்டாம். ஒரு மிக மிக முக்கியமான வாழ்க்கை அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே தள்ளி போகக்கூடிய தன்மைகள் தான் வரும்.
மிக மிக முக்கியமாக எல்லா விஷயங்கள்லையும் அப்படியே தள்ளிக்கிட்டே தான் வரும். ஒரு டக்குன்னு ஒன்று ஒரு வேலையை செஞ்சோம், ஒரு இதை முடித்தோம், ஒரு நாலு காசை வாங்கணுன்ற மாதிரிலாம் இப்போ கடகராசிக்காரர்கள், அதுவும் குறிப்பாக ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்காது. எல்லாமே தள்ளி போகும். வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே வருகின்ற தீபாவளி வரைக்கும் அப்படியே அந்த அஷ்டமச்சனையுடைய தாக்கம் இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு தான் முடியும். அப்போ இந்த வருஷம் தீபாவளி வரைக்குமே உங்களுக்கு அப்படி ஒன்றும் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய 11 இடத்து குரு நல்ல பலன்களை தரமாட்டார். அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது கடைசி 3 மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 அல்லது 4 மாதங்கள் மட்டும் ஓரளவிற்கு பணப்பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு போக அனுமதிக்கின்ற அளவிற்கு லாபகுரு செயல்படும். இதுதான் உண்மை. நீங்கள் எத்தனை ராசி பலன், எத்தனை குரு பயிற்சி பலன்களை வேணாலும் பாருங்கள், இந்த வருஷம் முழுக்க என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். இந்த 11 இடத்து லாபகுரு அப்படிலாம் பெரிய யோக பலன்களை செஞ்சிட மாட்டார். இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே கூடுதலாக அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்ற தன்மை ஆயிலிய நட்சத்திரத்திற்கும், ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை பூச நட்சத்திரக்காரர்களுக்கும், புனர்பூச நட்சத்திரக்காரங்க பரவாயில்லப்பா தப்பிச்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ இருக்கும். ஆகவே 2024 பணம் பற்றிய புரிதல்கள், பெரியவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் மாதிரியான அமைப்புகள், டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி, என்ன இருந்தாலும் கண்டங்கள் போன்றவைகள் இருக்காது. அஷ்டமச்சனி என்பது ஒரு நிலையில் பணம் பற்றிய புரிதல்கள், பணம் இல்லாத ஒரு நிலைமை, யார் நல்லவர் யார் கெட்டவர் போன்ற அமைப்புல இப்போ ஒரு வருஷமா அவங்களுக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் அப்படியே முடிய போகிற நேரத்தில் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 65% 70% அஷ்டமச்சனி அமைப்பை கடகராசிக்காரங்க தாண்டிக்கிட்டு வந்துட்டீங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கையில் காசு வரும், ஆனால் அந்த காசை செலவு பண்ணி கண்டிப்பாக கையில் பொத்தி வைக்க முடியாதபடி, சேமித்து வைக்க முடியாதபடி சில பல பலன்கள் இருக்கும். இப்பொழுது நான் சொல்லுகின்ற அமைப்புகள் 95% கடகராசிக்காரர்களுக்கு சரியாகவே இருக்கும். மீது 5% பேருக்கு என்னங்கய்யா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், பௌர்ணமியை நோக்கி பிறந்த, பௌர்ணமியை போன்ற ஒரு சந்திரன் ஒளிபுரந்திய தன்மையில் இருக்க பிறந்தவர்கள், தசாபக்தி அமைப்புகள் மிக அதிகமாக 1, 5, 9 போன்ற அமைப்புகளோடு நடக்கிறவங்க எல்லாருக்கும் மட்டும்தான் ஒரு 5% பேர் கடகராசிக்கான பாதிப்புகளை அனுபவிக்காமல் இருக்கிறீங்க. அவர்களுக்கு மட்டும்தான் சிலருக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆகவே இப்போது 11 இடத்திற்கு மாறி இருக்கின்ற குரு பகவான் பண அமைப்புகள், லாப அமைப்புகள் சிலவற்றை செஞ்சு கொடுப்பார், ஆனால் அதை அனுபவிக்க முடியாதபடி அஷ்டமச்சனி தடையை கொடுப்பார். காசு வரும், சேர்த்து வைக்க முடியாது, நல்ல செலவு செய்ய முடியாது, ஒரு மாதிரியான ஒரு தேக்க சூழ்நிலையில் தான் இருக்கும். ஆகவே தீபாவளிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில கிரக நிலைமைகளின் மூலமாக முதல் 9 மாதங்களுக்கு குரு பகவான் அப்படி ஒன்று பெரிய யோகங்களை செய்யாமல் 2025 பிறந்த உடனே அப்படியே ஒரு 3 மாதம் நல்ல விதமாக டப்பு 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 டப்புன்னு, அதாவது ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுட்டு மடியில் வச்சுட்டு அப்படியே கொட்டுறோம் இல்லையா, உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்க வேண்டியது 1,00,000 வைங்க, 10 மாதமாக கொடுக்காமல் இருக்கிறார், அப்போ 10 லட்சத்தை சேர்த்து வச்சுருக்கிறார். 11வது மாதம்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு அல்லது அடுத்த வருஷம் ஆரம்பத்திற்கு பிறகு அந்த 11 லட்சத்தையும் மொத்தமாக கொடுப்பாரு. அப்போ சில பல விஷயங்களை நீங்கள் வந்து இது பண்ண முடியும், வீடு வாங்க முடியும், ஒரு நினைத்தது நடக்க முடியும், வாகனம் வாங்க முடியும், வீட்டிற்கான சில செலவுகளை செய்ய முடியும், வாழ்க்கைக்கு தேவையான சில முதலீடுகளை செய்து கொள்ள முடியும், தொழில் புதிதாக ஆரம்பிக்க முடியும், தொழில் ஆரம்பித்த தொழிலை நல்ல விதமாக நடத்த முடியும், வேலை கிடைக்கும். இது போன்ற அத்தனை நற்பலன்களும் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து நடக்கக்கூடிய சில மாற்றங்களுக்கு இப்போது அச்சாரம் போடக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு. இந்த 11வது இடத்து குரு பெயர்ச்சி என்பதுதான் நேர்மையான ராசி பலனாக இருக்க முடியும். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது 9வது இடத்திலிருந்து 10வது இடத்திற்கு அப்படியே குரு மாறுறார். ஏற்கனவே 9வது இடத்திலிருந்து அவர் ராசியை பார்த்து கொண்டிருந்த அமைப்பு இப்போ 10வது இடத்திற்கு போகிறார். ஒரு இயற்கை சுபகிரகம் 10வது இடத்தில் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை தந்துடுறதில்லை, ஆனால் 10வது இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதவியை பிரிப்பார் இப்படிலாம் தயவுசெய்து நம்பாதீங்க. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எந்த பலனையும் தராது, சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான், சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான், அப்படிலாம் வந்து பலன்கள் எல்லாம் அப்படிலாம் கெடுக்கின்ற பலன்கள் கண்டிப்பாக இருக்காது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 8வது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில அமைப்புகளில் உங்களுக்கு பேராசி பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பை செய்வார். ஆகவே தொழில் நிலைமைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 7வது இடத்தில் கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி கணவன் மனைவி உறவுகள், கூட்டு முயற்சி உறவுகள், நண்பன் உறவுகளில் இப்போது உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை தருவதில்லை. ஜோதிடம் என்பது வருமுன் உரைப்பது. அடுத்த வருஷம் உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் போது தொழில் அமைப்புகள், பண அமைப்புகளில் சில சிக்கல்கள் வரணுன்றதுனால சில பேருடைய மதியை மயக்கி இது மாதிரியான முறையான அமைப்புகளோட ஜோதிட பலன்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளாமல் வேற ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு உத்வேகத்தோடு, ஒரு மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாத ஒரு தன்மையோடு புதிய தொழில் ஒன்றை ஆரம்பித்து அல்லது புதிய வேலைக்கு மாறி புதிய வியாபாரத்தை பண்ணி இப்படி எதையாவது கொண்டு அடுத்த வருஷம் போய் சிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கான விஷயங்களை இப்போ 10வது இடத்து குரு செயல்படுத்துவார். ஆகவே தொழில் அமைப்புகளில் நிதானமாக இருங்கள்.
இப்போது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு தொழில் ஆரம்பிக்கிறது என்பது பத்தாம் இடத்து குரு அமைப்புகளை செய்யக்கூடாது. தொழில் மாற்றங்களை பண்ணக்கூடாது. புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடாது. விரிவாக்கம் எதையும் செய்யக்கூடாது. அப்போ ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன தான் பண்ணுறது? இப்போ இருக்கிறத மட்டும் அப்படியே செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு செய்வார். ராசியை பார்க்கக்கூடிய குருவின் பார்வை விலகினதே ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு அமைப்பில் மைனஸ் தான். கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் பிடிவாதக்காரராகிடுவீங்க. ஒரு ஃப்ளெக்சிபிள் என்பது இப்போது இருக்காது. ஏன்னா சனியின் பார்வை இப்போது ராசிக்கு விழுந்திருக்கிறது. தவறான எண்ணங்கள், ஒரு மாதிரியான மேம்போக்கான எண்ணங்கள், அதாவது முற்றிலுமாக எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவிற்கு சில எண்ண மாற்றங்களை இப்போது சனி உங்களுக்கு ஏழாம் இடத்து பார்வையால் கொடுப்பார். ஆகவே எதிலும் பொறுமை நிதானம் போன்றவைகள் தேவைப்படுகின்ற ஒரு சனி குருப்பெயர்ச்சியாகவே இது அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காது. சில பல விஷயங்களில் பணவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அங்கே ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் இல்லையா. இந்த மூன்று பாவகங்களுமே நல்ல பாவகங்கள். ஒரு நிலையில் அம்மாவோடு இதுவரைக்கும் மனக்கஷ்டங்களை அனுபவித்தவர்கள், தந்தையின் தாயின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அதில் வழக்கு போன்ற அமைப்புகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது சமாதான தீர்வுகள் கிடைக்கும். பிறந்த வீட்டுக்கு சீதனம் எனக்கு வரவில்லை, புகுந்த வீட்டில் எனக்கு அது ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்கிறது. அவங்க ஒன்று போடுறதா சொல்லியிருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க செய்கிறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது மாதிரியான எதையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமனார் மாமியார் தொல்லை தாங்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் அதற்கான அனுபவங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டை பெருமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அது ஒரு மாதிரியான அந்த சீதன அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு குருப்பெயர்ச்சியாக அதை சொல்லலாம். ஏன்னா நான்காம் பாவகமும் ரெண்டாம் பாவகமும் வலுத்திருக்கிறது. பெண்களுக்கு அண்ணன் தம்பிகள் அப்பா அம்மாவிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய நிலையை கண்டிப்பாக காட்டுகிறது. பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த பத்தாம் பாவத்துடைய ஒரு சிறப்பு என்னன்னா வேலை தொழில் அமைப்புகள் எதையாவது காசை கொடுக்கறது தான். ஆனால் அடுத்த வருஷம் வரக்கூடிய அஷ்டம சனிக்கு இப்போது சீராக கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல குழியில் தள்ளுற மாதிரியான சில வேலைகளை பண்ணோம். ஆகவே அகலக்கால் வைத்து விடாதீர்கள். வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வருடம் சீராக போகும். அடுத்த வருஷம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை, ஒரு மேலதிகாரி மாறி வர்றது அல்லது நமக்கே வந்து கூடுதல் பணிச்சுமை வருகிறது என்பது போன்ற ஒரு நிலைகளை கொடுக்கும். ஆகவே சாதகமும் பாதகமும் கலந்த நிலைமையில தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்களை சொல்ல முடியும். ஏன்னா வருமுன் உரைப்பு தான் ஜோதிடம். 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய பண விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய சில நிலை மாற்றங்கள் ஏற்பட போது, அதுவும் பார்த்தீங்கன்னா சனிராகு சேரக்கூடிய அமைப்புகள்லாம் அடுத்த வருஷத்தில் வருது. அது பாவத்துவம் என்பதால் எல்லாவற்றிலும் இப்போதே நிதானமாக இருந்து சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொண்டு புதியவைகளை ஆரம்பிக்காம, ஒரு திடீர்னு அதை வாங்கினேன் எதை வாடங்கினேன், ஒரு 10 வருஷம் பட்ஜெட் போட்டேன், எப்படியே எனக்கு காசு வந்துடும், மாதம் 1 லட்சம் ரூபா கட்டிடலாம், இந்த மாதிரியான ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு எண்ணங்களை, அதிக அமைப்புகளை, எதிர்பார்ப்புகளுடன் கூடிய தன்னுடைய சக்திக்கு மீறிய சில விஷயங்களை தவிர்க்கக்கூடிய நிலைமைகளில் தான் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. மற்றபடி பெரிய கஷ்டங்கள் எதுவுமே வராது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணவரவுகள் ஓரளவிற்கு கட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு தொல்லைகள் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல செலவுகள், நல்ல அமைப்புகள் இருக்கும். புதிய வாகனம் மாற்ற முடியும். தன் கைக்குள் இருக்கக்கூடிய செலவுகளை அடங்கியதாகவே இந்த பத்தாம் இடத்து குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. ஆகவே சிம்மத்திற்கு பெரிய கவலைகளை இந்த வருஷம் எதுவும் கொடுக்காத நிலைமையில் தான் மாறியிருக்கிறது இந்த குருப்பெயர்ச்சி. கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆரம்பிக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்த்து புனிதப்படுத்துகிறார். 2 பாயிண்ட் மிகப்பெரிய பாயிண்ட்டு. சனி ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னும் 1 வருஷத்துக்கு சனி 6ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ 6, 9 போன்ற நல்ல இயற்கை பாபரான சனி 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல யோகம். இயற்கை சுபரான குரு 9ஆம் இடத்திற்கு மாறுவது மிகப்பெரிய யோகம். கொடுத்து வச்சவங்க கன்னிராசிக்காரங்க. இந்த 2024 14 13 மாதம் 2025 ஏப்ரல் வரைக்கும் தொட்டதை தொடங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எதையும் சாதிக்க முடியும். எல்லாம் கிடைக்கும். அவரவருடைய வயதுக்கேற்றாற்புள்ள கிடைக்கும். இளைஞர்களுக்கு காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும். நினைத்த காதல் நிறைவேறும். காதலிச்சவரையே கல்யாணம் பண்ண முடியும். பெண்களுக்கு வேலை கிடைக்கும். மனம் போல வேலை கிடைக்கும். ஆண்களை அப்படியே வேலை வாங்கி அடக்கி வேலை வாங்கி செய்யக்கூடிய அமைப்புகள், பெண்கள் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், தலைமை தாங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும், கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே புத்திசாலித்தனமான துறைகளில் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சி இது. 12 ராசிகளில் குருப்பெயர்ச்சி அனுபவிக்கக்கூடிய முதன்மை ராசி எதுனா கன்னிராசின்னு சொல்லிடுவேன். எல்லா நிலைமைகளையும் கன்னிராசிக்கு நல்லா இருக்கு.
அதாவது கஷ்டகாலங்கள் வரும்போது கஷ்டத்தை அனுபவிக்கணும், நல்ல காலம் வரக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லத்தானே வேணும். கன்னிராசிக்கு இப்போது நல்ல காலம், எல்லாவற்றிலும் ஒரு நல்ல அமைப்புகள், எதையும் செய்யுங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லது நடக்கும். 8 மணி 2 இடங்கள் போன்ற அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கின்றன. வெளிநாடு போவதற்கு எனக்கு மட்டும் அனுமதி கிடைக்கல, இப்போ அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவை நடக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிங்க, ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஏதாவது இடத்துல ஒரு தயக்கம் இருந்து இதில் நடத்தலாமா இதில் நடத்தலாமா இது செய்யுமா அது செய்யுமா அப்படிலாம் கிடையாது, பெரிதாக நஷ்டங்கள் வராது. ஒரு தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லாதவங்களுக்கு கூட பெரிய நஷ்டங்கள் இல்லாமல் அப்படியே தன்னை கட்டிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருள் நஷ்டம் எதுவும் ஏற்படாமல் பண நஷ்டம் எதுவும் ஏற்படாமல் தன்னை கட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றம் இப்போது குரு பெயர்ச்சியின் விளைவாக வந்திருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் வலிமையாக இருக்கும், நல்லதைத்தான் நினைப்பீங்க, நெகட்டிவான சிந்தனைகள் இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு நிலை, எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாகவே இப்போது இருக்குது. தம்பி தங்கிகளுக்கு எதையும் செய்து கொடுக்க முடியும், புகழ் கிடைக்கும். அது இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பாக சொல்லிடுறேன், இது வரைக்கும் வந்து எனக்கு பேரே கிடைக்கல, திறமையை சந்தி திறமையை வந்து வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடைக்கல, போன வருஷம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைச்சது அதை நான் அழுவ விட்டுட்டேன். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை நழுவ விட்டவர்கள் அனைவருக்குமே நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சினிமாவில் சாதிக்கணும், பொது ஊடகங்களில் சாதிக்கணும், ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் நான் தான் ஒரு நம்பர் ஒன்னாக வரணும், இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறவங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க திறமையை வெளிப்படுத்தி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு வருஷம் தயக்கமே இல்லாமல் எதையும் செய்யுங்க. பொதுவாகவே நீங்கள் புத்திசாலிகள், அந்த புத்திசாலித்தனத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது தான் உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். அவைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்லதை சுருங்க சொன்னாலே போகிறோம், எல்லாம் கிடைக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. பெரியவர்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்களே நடக்கல, மங்கள விஷயம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் நடந்துடும். திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல, கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும், தைரியம் பிறக்கும், அசுப செலவுகள் நிற்கும், வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும், கடனுக்காவது ஏதேனும் ஒரு நல்லவைகளை பெற முடியும், ஒரு நிலம் முடிக்கலை, ஒரு நிலம் விற்கலை, சொந்த ஊருக்கு போக முடியல, எல்லா விதமான நியாயமான எண்ணங்களும் நேர்மையான முறையில் நிறைவேறக்கூடிய நல்லதொரு குறிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2024 குருப்பெயர்ச்சி. துலாம், துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 7 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8 மறைகிறார். 8 மறைஞ்சால் கெடுதலில் பண்ணிவாருங்களா ஐயா, அப்படிலாம் பெரிய கெடுதலெல்லாம் பண்ண மாட்டார். 8 ராகுவும் சனியும் இயற்கை பாபர்கள், 8 இருக்கும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும், பெரிய கெடுபலன்கள்லாம் துலாராசிக்கு கொடுக்க மாட்டார். ஏற்கனவே ஒரு ஆணி அடித்ததைப் போல ஒரு பாதுகாப்பு 6 இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் இருக்கு. 6 ராகு இந்த ஒரு வருஷம் முழுக்க அங்கேயே இருப்பார். ராகு 6 இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, பணி பாதுகாப்புன்னு சொல்கிறோம்ல, கவர்மெண்ட் வேலை கிடைச்சவொடனே அப்படியே ஒரு தைரியம் வந்துடுதுல, ஒரு 58 60 வரைக்கும் இனிமேல் கவலைகளான ஒரு எண்ணம் வந்துடுதுல, அது மாதிரியான ஒரு நல்ல பாதுகாப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையில தான் 8 இடத்துல இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த 8 இடத்து குரு பெயர்ச்சி என்பது ஒரு நிலையில 2 இடத்தை குரு பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய யோகம். 12 இடத்தையும் 2 இடத்தையும் 4 இடத்தையும் அவர் பார்க்கிறார். 12 இடம் என்பது வெளிநாடு வெளிமாநிலம் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய டிரைவிங் தொழில் பண்ணுறவங்க, ஃபுட்டு டெலிவரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்விக்கி போன்ற ஜோமேட்டோ போன்ற ஒரு பொருட்களை டெலிவரி பண்ணுறவங்க இருக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்புகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் போன்றவர்களுக்கு இந்த 8 இடத்து குறுப்பெயர்ச்சி மிகப்பெரிய நல்ல பலன்களை, பண வரவுகளை, வெகுமதிகளை, அதாவது உழைத்த ஊதியத்தை விட நல்ல பெயரையும் எக்ஸ்ட்ரா வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் துலாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதத்தில் அமைஞ்சிருக்கு. 8 மறைந்தாலும் அவர் 2 இடத்தை பார்க்கிறார். 2 இடத்தை பார்த்தாலே சுபகிரகம் 8 மறைந்து மற்ற கிரகங்கள், குரு பெயர்ச்சியை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியாது, 8 பலன் சொல்லும் போதே நான் மனசில் 6 இடத்தில் இருக்கக்கூடிய ராகுகதி பெயர்ச்சியை கவனிச்சுக்கிறேன், 5 இருக்கக்கூடிய உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி உங்களுக்கு தரக்கூடிய பலன்களையும் சேர்த்து கணக்கிடுகிறேன். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமையும்னு சொன்னால், ராகு எங்கே இருக்கிறார், சனி எங்கே இருக்கிறார், அதன் மூலமாக குரு எங்கே இருக்கிறார், எல்லாம் சேர்ந்து தான். ஒரு நிலையில் ஒரு கிரகத்தால் எந்த பலனும் நடந்துறதில்லை. 3 ராஜகிரகங்கள், 4 ராஜகிரகங்கள் சொல்லப்படக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில தான் துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்குது. போன தடவை சூதாட்டம், பங்கு சந்தை, பிட்காயின், இன்டர்நெட் இந்த மாதிரியான விஷயங்களை தெரியாத நம்ம பணத்தை விட்டுட்டேன், பேராசை மாதிரி ஒருத்தர் சொன்னார், 1 லட்சம் கூட நான் 10 லட்சம் ஆக்குறேன், 5 லட்சம் ஆக்குறேன், அப்படி இப்படின்னு கோடி கணக்கில் உன்னை கோடி சொன்னாக்குறேன், பில்லியனர் ஆகிறேன், மில்லியனர் ஆகிறேன்னு சொன்ன அமைப்பில் பணத்தை விட்டுட்டேன்னு சொன்னவங்கலாம்
அந்த இடத்துலையே பணம் திரும்ப வருவதற்கான ஒரு காரண அமைப்புகள், அதாவது பணத்தை விட்ட இடத்திலே திரும்ப பெறக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை எட்டில் மறைந்திருக்கின்ற குரு கண்டிப்பாக தருவார். சுபருடைய வீட்டில், உங்களுடைய லக்னா ராசிநாதனுடைய வீட்டில் இருக்கிறார், உங்களுடைய ராசிநாதனும் சுபராகி அவருடைய வீட்டில் இருப்பதால் இங்கே எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற சில நிலை அமைப்புகள் கண்டிப்பாக செயல்படும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இப்போது ஒரு வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகளில் குடியுரிமை கிடைப்பதற்கான அல்லது பிஆர் கிடைப்பதற்கான சிட்டிசன்ஷிப்பை கிடைப்பதற்கான ஒரு மூமெண்ட்டு, ஒரு நகர்தல், அதற்கான அனுமதிகள் போன்றவைகள் வெகு சிறப்பாகவே துலாராசிக்காரர்களுக்கு 8-2 இடங்கள் வலுத்திருக்கின்றனால இப்போது கிடைக்கும். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவங்க, ஏற்கனவே அரபு கண்ட்ரில இருந்துட்டு அப்படியே அமெரிக்கா மாதிரியான இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும், அனுமதிகள் கிடைக்கும், பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் அனுமதி கிடைக்கும். படிக்கணும்னு போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு உங்களை தனியா அனுப்புறதுக்கு பயந்து கொண்டிருந்த பெற்றோர்கள் இப்போது சம்மதம் கொடுப்பாங்க. படிக்க போகலாம், வேலைக்கு போகலாம், அங்கேயே செட்டில் ஆகலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய 8-2 இடங்கள் வலுத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் தனபாபகமும் வலுத்திருப்பதால் அப்படி ஒன்றும் 8 இடத்துல மறைகின்ற குரு வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். 6 இடத்திலும் 12 இடத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு வருஷத்திற்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீரணும். நல்ல பலன்னா என்ன? எதிரியை கொடுக்கக்கூடாது, கடனை அழுத்தி வைக்க வேண்டும், கடனை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும், ஆரோக்கியத்தை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும், ஒரு ஆரோக்கிய நிலையை நன்றாக வைக்க வேண்டும், வரவுகளை குறைக்கக்கூடாது என்கின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத முன்னேற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை சூதாட்டம், யூக வணிகம் போன்றவைகளில் திடீர் தன பிராப்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், சமூக ஊடகங்களில் திறமையை காட்டக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு, அதை டக்கு புக்கு டக்கு புக்குன்னு நான் செஞ்சேன், அது அப்படியே கிளிக் ஆயிடுச்சு என்கின்ற ஒரு நல்ல தன்மையான குரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 8 இடத்து குரு பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இப்போது விருச்சிகம். விருச்சிகராசிக்காரங்க இன்னொரு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடுவேன். எல்லாமே வலுவாக இருக்கிறது, ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 6 இடத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போது 7 இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்க போறார். குரு எப்பெல்லாம் ராசியை பார்க்கிறாரோ, அதாவது எந்தெந்த ராசிகள்லாம் குரு பார்க்கிறாரோ அந்தந்த ராசிக்காரங்களாம் அப்போது ஒரு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. ராசியை இயற்கை சுவரான குரு வலுத்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். அதுவும் சுகனுடைய வீட்டிலிருந்து அவர் பார்க்கிறார். எந்த விதத்திலே இந்த தடவை அவர் கெட்டு போகிறதில்ல. போன தடவையாவது மேசத்தில் அவர் இருக்கும்போது சனியின் பார்வையில் இருந்தார், ராகுவின் நினைவில் இருந்தார். இது ரெண்டுமே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்களை ஒரு வருடத்திற்கு அப்படியே நீடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிகராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. போன வருஷம் ஃபுல்லாக என்ன நடந்தது? கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் எல்லாத்தையும் அனுபவிச்சிங்கல்ல, கடனை நோய் எல்லாத்தையும் வயசுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிச்சிங்கல்ல. ஒரு வருஷம் எப்பா ஒரு பக்கம் நல்ல மாதிரி தான் இருந்தது, ஆனாலும் இந்த தொல்லைகள் இருந்தது. பழைய காலம் மாதிரி 2015, 2016, 2017, 2018 பட்டனே கஷ்டம், அப்படிலாம் கஷ்டம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடையாது. அப்போ இருந்தால் மன அழுத்தம், தூக்கமே இல்லாமல் ஒரு 3 தெரிஞ்சிங்க இல்லையா, அந்த அமைப்புகள்லாம் இல்லாமல் ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தது. ஆனாலும் அப்படின்னு ஒரு இழுத்தீங்கல்ல, அந்த ஆனாலும் அப்படிங்கிற இழுவை கூட இல்லாத அளவிற்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்புகளை இப்போது இந்த 7 இடத்து குறுப்பெயர்ச்சி தரப்போகிறது என்பது தான் உண்மை. 7 இடத்து குறுப்பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் நல்ல யோக பலன்களை தரும். என்ன பலன்களை தரும்? அந்தஸ்து, கௌரவம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் தரும். ஒரு 4 பேர் கூடுகின்ற இடத்துல ஒரு கௌரவமான அமைப்பு, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு தொழில் அமைப்புகள் உண்டு, சுய தொழிலை தைரியமாக நம்பி செய்யலாம், வியாபாரம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஓகோன்னு இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிங்கனாலும் உங்களை அந்த இடத்துல உங்களை தாண்டி வேறு யாருமே வியாபாரம் ஆகாது. நல்ல விதமான லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை, அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப, தசாபக்தி அமைப்பிற்கேற்ப 7 இடத்து அமைப்புகளில் திருமணத்தை கொடுப்பார், நல்ல நட்புகளை கொடுப்பார். இந்த வருடம் அற்புதமாக, இந்த வருடம் அறிமுகமாகக்கூடிய ஒருவர் நீடித்து உறவாகக்கூடிய, நட்பாக இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணக்கூடிய சில நிலை அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் வரும், அந்த காதல் மோதலுக்கு பின்னால் நிறைவேறும். எல்லாமிடம் இல்லையா, சமீபத்தில் அஷ்டமச்சனி ஏழரச்சனி மாதிரியான அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இல்லை. கடந்த காலங்களில் காதல் தோல்வி இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிட்டு எதிர்பாலினத்தவரின் மேல் ரொம்ப வெறுப்பு, ஆம்பளையே வேண்டாம் பொம்பளையே வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இப்போது புதிய நட்புகள் உருவாகுது, அந்த நட்புகள் காதலாக மாறுவது, புதிய காதலர்கள் வருவது, அந்த காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, வீட்டில் சொல்லி அம்மா அப்பா கூட நிறைவேறக்கூடிய அமைப்பு என 7 இடத்தின் நற்பலன்கள் அத்தனையும் அப்படியே தரக்கூடிய அமைப்பில் இப்போதைய அந்த குறுப்பேசி அமைப்பு கண்டிப்பாக நடக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கிட்டத்தட்ட முயற்சிகள் செய்கின்ற அளவிற்கு 3 லாபங்கள் வரக்கூடிய நல்லதொரு குறுப்பேச்சியாக இந்த குறுப்பேச்சு இருக்குது. அதுக்காக முயற்சியே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே அப்படியே படுத்துக்கிட்டு கிடக்காதீங்க. எல்லா அமைப்புகளையும் நீங்கள் எந்த அளவிற்கு ஒன்று சொல்லுவோம் இல்லையா,
பக்தன் ஒரு அடி எடுத்து வைத்தால் பரம்பொருள் 100 அடி எடுத்து வைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே இப்போது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு சின்ன முயற்சி பண்ணிங்கனாலே அதில் 100 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எல்லா அமைப்புகளையும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 18 வருஷத்துக்கு ஒரு தான் வருது. அந்த 11ஆம் இடம் வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறது. அப்போ 11ஆம் இடமும் ராசியும் 3ஆம் இடமும் வலிமையாக இருக்கின்றன. எண்ணங்கள் பலிக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் பெறக்கூடிய அமைப்பு. ஆமாம், விருச்சிகராசிக்கார இளைஞர்கள் உங்கள் வீட்டில் அவரவருடைய தசாபக்திக்கு ஏற்ப வீட்டில், தெருவில், ஆஃபீஸில், நகரத்தில், மாநிலத்தில், மாவட்டத்தில், சர்வதேச அளவில் எல்லாருமே பேர் வாங்க போகிறீங்க. அவங்கவுங்க தசாபக்திக்கு ஏற்ப விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், சர்வதேச அளவில் புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். ஆஃபீஸில் கூட இவராக இதை செஞ்சார், இவ்வளவு நாள் இந்த திறமையை எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு விருச்சிகராசிக்காரர்கள் ஏதோ ஒன்றை சாதித்து அப்படியே மூக்கு மேலே அடுத்தவங்க வரல வச்சு உங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் இப்போது நடக்கப் போகிறது. ஆகவே அனைத்தும் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை, வயதிற்கேற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், வேலை பாக்கியம், கல்வி பாக்கியம், இந்த வயசில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, இதுவரைக்கும் என்ன தடைகள் இருந்ததோ அத்தனையையும் தடைகளை விலக்கி லாபத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, எல்லா வகையிலும் நிம்மதி கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி. அனைத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இப்போது. தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போகிறார். ஐயா, ராசிநாதன் 6ஆம் இடத்திற்கு போகிறார், ராசிக்கு குரு பார்வை விலகுது, அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன் நல்ல பலன்கள் இருக்காது போல தெரியுதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவரின் வீட்டில் இன்னொரு சுவர் இருக்க போவது தப்பு இல்லைன்னு சொல்லிடுவேன். கடனை கொடுப்பார், ஆனாலும் அந்த கடன் நல்ல கடனாக தான் இருக்கும். கடன் வாங்காமல் யார் தான் இருக்கிறாங்க? கடை வைக்கணும், தொழில் வைக்கணும்னா கடன் வேணும்ல, வீடு கட்டுறது கூட ஹவுசிங் லோன் போடுறோம்ல. ஒரு வண்டி வாங்குறவங்க 2-வீலர் வாங்குறோம், 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒரு 2-வீலர் வாங்குறோம், அதுக்கும் கூட கையில் காசு கொடுத்தா வாங்குறோம், 20,000 ரூபாய்க்கு கேஷ் போட்டுட்டு மிச்சத்துக்கெல்லாம் டியூ போடுறோம்ல. அது மாதிரியான சுபக்கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வளர்ச்சிக்கான சுபக்கடன்கள் வரக்கூடிய நல்லதொரு குறிப்பேச்சியாக இது இருக்குது. ஒரு பாதுகாப்பு, 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு. 3ஆம் இடத்துல சனி இன்னும் 1 வருஷத்துக்கு அப்படியே இருப்பார். அந்த 1 வருடம் முழுவதும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி முயற்சிகளை பலிக்கக்கூடிய அமைப்பு, சில நல்ல அறிமுகங்களை கொடுக்கக்கூடிய தன்மை, இளையவர்களின் மூலமாக, தம்பிகள் தங்கைகளின் மூலமாக நிம்மதிகள், பாதுகாப்பு, ஆதரவு போன்றவைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு தைரியம் இல்லாதவங்கலாம் இப்போ தொழில் ஆரம்பிக்க போறீங்க. என்னடா இது, நமக்கு இது ஒத்து வருமா, பேசாத வேலையவே பார்த்துடலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட புதிதாக ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சி வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அத்தனையும் விலகிவிட்ட கடமையை முழுமையாக செய்யக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கெட்டு நொந்து போனீங்கன்றதான் உண்மை. எந்த ஒரு தனுசு ராசிக்காரரும் 2019, 2020, 2018 கூட சொல்லலாம், 2018, 2019, 2020, 2021 இந்த 4 வருஷங்களில் கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இல்லை. அதுவும் போராட நட்சத்திரக்காரர்கள் 19, 20 அழுது அழுகை சாதாரணமான அழுகு கிடையாது. தூக்கம் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாமே இப்போதைக்கு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் மாற்றங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க இல்லையா. இந்த மாற்றங்கள் நீடிக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான ஆதார அமைப்புகள், இப்போவே லவ் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா லவ் 1 வருஷமாக அது பண்ணணும்ல, அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு போகும். அப்போ 6ஆம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் ராசிநாதன் போய் உட்கார்றதுனால ஒரு அறிமுகம், ஆணையோ பெண்ணையோ அறிமுகப்படுத்தி லவ் வர வச்சு 7ஆம் இடத்துல வரும்போது கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கும். அடுத்த வருஷம் குறிப்பிட்டு 7ல வரப்போதில்லை. அப்போ எல்லாத்தையும் பார்த்து தான் பலன் சொல்லணும். ஆகவே புதிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் வருவாங்க, காதலன் காதலி போன்ற அமைப்புகள் வரும், ஒரு புகழ் கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. முக்கியமான அமைப்பு கடன் வரும், நிலைத்த வேலை வரும், ஒரு பெர்மனண்ட் வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன், அதுக்காக பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், 6 மார்க்கில் போச்சு, 4 மார்க்கில் போச்சு, ஒரு இன்டர்வியூக்கு போனேன், இன்னும் பதில் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது, எதுவுமே கிடைக்கல. அரசு வேலை கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக இதைத்தான் எதிர்பார்த்து, இந்த வேலையை எதிர்பார்த்து தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வேலைக்கு பார்க்குறேன், ஐஏஎம்ல படிக்கிறேன், அதை படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன், நீட்டு படிக்க போகிறேன், இந்த மாதிரியான கல்வி அமைப்புகள் அத்தனையும் நீங்கள் கஷ்டப்பட்டு கிடைக்காத ஒன்று இப்போது கஷ்டப்படாமலே கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்குது. ஆகவே 1 வருஷத்துக்கு நான் கெடுபலன்கள்லாம் சொல்ல மாட்டேன். 3ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய நல்ல பலன்களை 6ஆம் இடத்து குரு ஒரு நிலையில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செய்வார், பணம் வருவதற்குரிய வழிகளை காட்டுவார், ஒரு முயற்சிகளின் பேரின் பலன்களை தருவார்,
தொழில் ஆரம்பிக்க வைப்பார், அந்த தொழிலை நல்ல விதமாக நடக்க வைப்பார், எதிலும் ஒரு தைரியத்தை பிறக்க வைப்பார். ஒரு சில விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர் 12 இடத்தை பார்க்குறாருல, விரயங்கள் இருந்தாலும் கூட சேமிக்கிற அளவுக்கு இருக்காது, காசு வரும் ஆனால் அது சேமிக்கிற அளவுக்கு இருக்காது. வீட்டுப்போக்கு பொருள் வாங்குவீங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக ஏசியோ பைக்கோ ஏதாவது ஒரு உபயோகமான ஒரு பொருள் வீட்டுக்கு இப்படி தரணும் அப்படி தரணும். அல்லது மனைவி விரும்பி கேட்கிறார், ஒரு பட்டப்புடவை கேட்குறார், தங்க நகை கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. ஒரு சில அவரவருடைய சக்திக்கு ஏற்ப 1 சவரனோ 10 சவரனோ 20 சவரனோ இந்த 1 வருஷத்துக்குள்ளே தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. ஆக எல்லா அமைப்புகள்லேயும் பணம் அதிகமாக வரும், வீட்டிலேயே பெட்டியில் பூட்டுகிறேன் சேமித்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த பணத்தை செலவு செய்து வீட்டு பொருட்கள் வாங்குவது, ஒரு வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுப்பது, இந்த வருஷமே முடிக்க முடியலன்னா கூட 6 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸை கொடுத்துட்றேன், ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, கடன் வாங்கியாவது ஒரு சில விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வது, அவைகள் நல்லவைகளாக இருப்பது, அசுப கடன்கள் ஏற்படாது. குரு 6 இருந்தால் அசுப கடன் ஏற்படாது. பாவர்கள் அங்கே பாவத்துவமாக இருக்கும்போது அசுப கடன்கள் ஏற்படும். இங்கே சுபர்கள் இருக்கும் பொழுது வளர்ச்சிக்கான கடன், ஒரு தேவைக்கான கடன், இதை வைத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய கடன்கள் போன்றவைகள் அமைந்து அதற்கு மூலமாக இன்னொரு நல்ல பலனையும் சொல்லிடுறேன், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. நான் மட்டும் தனியாக எப்படி வியாபாரம் பண்ணுறது, எனக்கு வேலைக்காரங்க வேணும்ல, உதவியாளர்கள் வேணும்ல, வேலைக்காரங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து அவர்கள் மூலமாக எனக்கு உயர்வு வந்தால்தானே நல்லது. நல்ல தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவங்களை பார்த்தீங்கன்னா வெரி குட் லேபர்ஸ் அவங்களுக்கு அமைஞ்சிருப்பாங்க. அந்த அந்த ஒரு தனி மரம் தோப்பாகாது, ஒரு கையை வச்சு ஓசை தட்ட முடியாதுல்ல. அப்போ நல்ல வேலைக்காரர்கள் அமைவதும் ஒரு இறைவன் தந்த வரம்னு தான் சொல்லுவேன். மனைவியைப் போலத்தான் வேலைக்காரர்களும் இந்த வருடத்திலேயே தொழிலை தொடங்குவதற்கு ஆதரவான உதவியாளர்களும் வேலைக்காரர்களும் கடன்களும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்மையிலே தனுசு ராசிக்கு இது சக்சஸான ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்வுகள் தரக்கூடிய நிலையில் தான் அமைந்திருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு அப்பாடா என்கின்ற ஒரு நிம்மதி உணர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான அட்டகாசமான எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தொட்டது துலங்கக்கூடிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய வானத்தை வில்லாக விளைக்கக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. இத்தனை வார்த்தை நான் போடுறேன்னா குரு பெயர்ச்சியுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 7.5 கடைசி பகுதியில் இருக்கிறீங்க, 2020, 2021, 2022 படு சோதனை. பா திருவோண நட்சத்திரக்காரங்களாம் தூக்கமே இல்லை, அழாத குறை தான். 60 வயசுக்கார திருவோண நட்சத்திரக்காரரையும் கதறி அள வைத்து விட்டது இந்த ஜென்ம சனி. இது எல்லாத்துலேருந்து ரெக்கார்ட் ஆகி வெளியே போகிற போகிறீங்க. ஏன்னா இப்போ 5 இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்க போகிறார். ராசியை பார்க்க போகின்ற குரு தன்னம்பிக்கையை தருவார். தன்னம்பிக்கை போச்சே மகர ராசிக்காரங்க நிறைய பேருக்கு. குடும்பத்தில் புருஷம் பண்ணாட்டி சண்டை, கடுமையான சண்டை. நீ இப்படி செஞ்சிருந்தா இப்படி வந்திருக்குமா, நான் சொன்னதை நீ கேட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி. இவரெல்லாம் என்ன கேள்வி கேட்கற நிலைமையில் வந்துருச்சே, இப்படி தானே மகர ராசிக்காரனுடைய ஃபீலிங் இருந்தது. இந்த மகர ராசிக்காரருடைய அத்தனை குமுறல்களும் மனக்குமுறல்களும், இவ்வளவு வேலை செய்கிறேன், உழைக்கிறதுல நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய எனக்கு என்னதான் உழைத்தாலும் ஒன்றுமே நடக்கலையே என்பது மாதிரியான அத்தனை அமைப்புகளும் மாறக்கூடிய நிம்மதிகள் வரக்கூடிய, கடந்த 4 அல்லது 5 வருடங்களாக புரண்டு புரண்டு பார்த்தாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி இது. கடைசி 7.5 கடைசியில் வந்துட்டீங்க. 7.5 அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு சனி 3 இடத்திற்கு போகிறார். அப்போ அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும். ஏங்க, நாளையிலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கே சில ஃபவுண்டேஷன் நடக்கணும். ஒரு வீட்டை ஒரு மாடி படிக்கட்டில் ஏறுறீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனால் உங்களுக்கு பிரைட்டான ஒரு இது இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறுறது படிக்கட்டுக்கு ஒரு 15-20 படிக்கட்டு இருக்குல்ல, அந்த 15-20 படிக்கட்டு ஒவ்வொரு மாதமாக இப்போது ஏற போகிறீங்கன்னு அர்த்தம். இது வந்து 3 இடத்திற்கு அடுத்த வருஷம் சனி வரப்போகின்ற அமைப்பிற்கான சில அடிப்படை அஸ்திவாரங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை அமைப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 10 அல்லது 15 வருடங்கள் அடுத்த அஷ்டம சனி வர்ற வரைக்கும் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாற்றமாக படிப்படியாக இனிமேல் வரப்போகிறது. ஒரு 4-5 வருடமாக கஷ்டப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வருகின்ற மே மாதம் 1 தேதியிலிருந்து நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலேயே கையிலேயே, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கையிலேயே இருக்கும். நான் தான் கஷ்டப்பட்டேனா, என்னளுக்கு தான் பணம் இல்லையா, எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததா, நான் தான் இப்படிலாம் திட்டு வாங்கினேனா, நான் தான் இப்படிலாம் பேரை வாங்கிக்கிட்டேனா, நான் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தேனா, நான் தான் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தேனா என்று நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ஒரு 3 மாதத்தில் ஆளே மாறப்போகிறீங்க. எது எதுலெல்லாம் குறை இருந்ததோ அது எதெல்லாம் தீரப்போகிறது.
எங்கே பணம், எங்கே பணம், எங்குமே பணம் இல்லை என்கின்ற நிலைமைகள் எல்லாம் மகர ராசிக்கு இப்போது மாறப்போகிறது. சம்பளம் வரப்போகுது, வேலை தொழில் கரெக்டாக இருக்க போகுது. எந்த வேலை இப்போ வேலை போனால் நல்லது, உடனே வேலை போயிடுச்சுன்னு வைங்க, ஒரு நாலு வாரத்துக்குள்ளே ஏற்கனவே இருந்ததை விட டபுள் பங்கு இதோட வேலை கிடைக்கும். எது உங்களுக்கு தேவையோ அதை அப்படியே பரம்பொருள் நிறைவேற்றி கடத்தக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உள்ள ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது என்ன, அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தும், குழந்தைகளின் மூலமாக செயல்படுத்தும். பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அல்லது ரிட்டையர்ட் ஆக போகிற ஒரு வேலை இருக்குது, சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சமே இல்லை, ஆனால் பிள்ளைய செட்டில் பண்ண முடியல. பிள்ளைக்கு 20 வயசாச்சு, 25 வயசாச்சு, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பொம்பளை பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, அல்லது பொம்பளை பிள்ளை தூர இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுது, எப்படி தனியாக அனுப்புறதுன்றத மனம் பதறது. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துக்குமே நல்ல தீர்வுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு நீங்கள் செய்து பார்க்கக்கூடிய, நமக்கு எதுவுமே நடக்க வேணாங்க, பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் இல்லை. ஐந்தாம் இடம் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளை சற்று நிம்மதியாக பார்க்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து வைத்து போக முடியும் என்கின்ற நம்பிக்கை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே வரும். லாபஸ்தானத்தை பார்க்கிறார், இதுவரைக்கும் இந்த தோல்விகள் எல்லாம், கோர்ட்டில் கேஸ் இருந்தவங்க, கடன் தொல்லையில் இருந்தவங்க, செக் ரிட்டர்ன் இருந்தவங்க, மிக மிக முக்கியமாக இந்த என்னது கிரெடிட் கார்டு, அந்த கடன் அட்டை என்கின்ற ஒரு சனியினால் மிகப்பெரிய தொல்லைகளை அனுபவித்தவர்கள் அனைவருமே, ஏண்டா எவன்டா அந்த கிரெடிட் கார்டை கண்டுபிடிச்சான்னு சில விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்க பட்டிங்க பாருங்க. என் ஃப்ரெண்டுங்க 2-3 பேர் மகர ராசி, யாரை கேட்டியா நீ கேரண்டி கேள்த்து போட்ட, யாரை கேட்டால் அந்த அந்த கிரெடிட் கார்டை அவருக்கு கொடுத்தேன்னா நான் ஒரு 2-3 பேரை திட்டியிருக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு சுமூகமாக இருக்கும். உடனே கிரெடிட் கார்டு கம்பெனி வந்து ஆக நீ ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டாம் போயிட்டு ராஜான்னு சொல்ல போகிறதில்லை, சுமூகமான தீர்வு, அதை கட்டக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு. ஆக எந்த எந்த இடங்களில் தொல்லைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த எந்த இடத்துல அவமானங்களை அடைந்தீர்களோ, எந்தெந்த இடத்துல தோல்விகளை கண்டீர்களோ, அத்தனை பெரிய அத்தனை அமைப்புகளுக்கான மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்மையிலே நிம்மதி வரப்போது, புதிய வாழ்க்கை துணை வரைப்போது நல்ல, அதாவது புதிய வாழ்க்கை துணைனா ஏற்கனவே முதல் திருமணம் தோற்றுப்போய் இரண்டாவது திருமணம் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒன்று சேர்ந்து வாழ்றது, இல்லைனா நிம்மதியான பிரிவு, மனம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு முடிவுகள் வந்துவிடும், பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடுகள் கட்ட முடியும், எல்லா விதத்திலும் வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2024 குரு பெயர்ச்சி என்பதுதான் உண்மை. கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஹீரோயிசம் மாதிரியான ஒரு வித்தியாசமான பலனைத்தான் சொல்லணும். கடகராசிக்கு நான் சொன்ன மாதிரி கும்பராசிக்கு ஏற்கனவே 3ம் இடத்துல இருந்த இடமும் நல்லா இல்லை, இப்போ 4ம் இடத்திற்கு போகிறதும் ஒரு கேந்திரத்தில் சுபகிரகம் உட்கார்றதும் நல்லதாக இருக்காது. ஆனாலும் குருப்பெயர்ச்சி செயல்படாது, கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி மட்டும்தான் செயல்படும். அஷ்டமச்சனியில் இருப்பவர்களுக்கும் ஜென்மச்சனியில் இருப்பவர்களுக்கும் எந்த ராகுகேது பெயர்ச்சியும் செயல்படாது, எந்த சனிப்பு குருப்பெயர்ச்சியும் செயல்படாது. சனி தான் பலன்களை தூக்கலாக கொடுப்பார், ஏற்கனவே உங்களுடைய ராசி இருளடைந்திருக்கிறது, சதய நட்சத்திரக்காரர்களை போட்டு பிரட்டி எடுத்து கொண்டிருக்கிறார் சனி, அதுதான் உண்மை. 95% சதய நட்சத்திரக்காரங்க நீங்கள் நல்லா இல்லை, ஒரு 5% பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவன், சந்திரன் வலிமையாக இருக்க பிறந்தவன், அமாவாசையில் இருந்தாலும் குருபார்க்க சந்திரன் இருக்க பிறந்தவன், ராசி பொலிவோடு இருக்க சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல தசாபுக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 போன்ற யோக தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள் 5% பேர் மட்டும் கும்பராசியில் கொஞ்சம் அப்படியே ஒன்றும் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று விதிவிலக்கு, 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகளை கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை, ஏன்னா அவர்களுக்கு 2ம் சுற்றா பொங்கு சனியாக வேலை செய்யுது. ஆனால் அந்த 30 வயசில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்களை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் சனி. இந்த 1 வருஷமாக கடகராசி கும்பராசி பூச நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இவங்க தான் அதிகமாக எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க. இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நிம்மதிகள் இருக்கும்னு தான் சொல்லுவேன். 4ம் இடத்து குரு வந்து அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்ய போகிறதில்லை. ஆனால் அடுத்து சதய நட்சத்திரக்காரர்கள் மெதுமெதுவாக மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பில் ஒரு நிலையில் என்ன கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, சொந்தக்காரங்க யார் எப்படின்றத நல்லா தெரிய வச்சிருச்சு, எந்த ஃப்ரெண்டு உண்மையானன்றத பாதி கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன மீதி கற்றுக்கலை, காதல் ஒரு மிகப்பெரிய காதல் பா பயங்கரமான, எனக்கு கிடைத்த பெண்ணை போல யாருமே கிடையாது, எனக்கு கிடைத்த ஆணை போல யாருமே கிடையாது என்கின்ற எண்ணங்களெல்லாம் இப்போ தவிடு பொடியாயிடுச்சு. அடாடா இப்படிலாம் ஏமாற்ற முடியுமா, இந்த வார்த்தை கும்பராசிக்காரர்கள் மனதில் அப்படியே பதியும், என்னையா இருந்தாலும் என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே சொல்கிறாங்க, இப்படிலாம் ஏமாற்ற முடியுமா, இப்படிலாம் நம்ம ஏமாறுவோமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருவருக்குமே இப்போது உண்டு. ஆக ஒரு 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அவிட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும், கும்பர சதய நட்சத்திரமாக இருக்கட்டும், தீபாவளிக்கு பிறகு பூரட்டாதிக்கு வரப்போகிறது போராட்டம், தீபாவளிக்கு பிறகு செப்டம்பர்லேயே பூரட்டாதிக்கு வரப்போகிறது போராட்டம் என்பது உண்மை. ஜென்மச்சனி சில பல அமைப்புகளை சில பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து தான் தீரும்.
கும்பராசிக்கு நான் வந்து குரு பெயர்ச்சி பலன்லாம் சொல்ல மாட்டேன், சனி பெயர்ச்சி பலன் தான் சொல்லுவேன். சனி ஒரு வருஷம் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே இருக்க போறார். இப்போது செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார், அடுத்து செவ்வாய் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருப்பார், அடுத்து ராகுவோட சேர்ந்து எப்படி எப்படின்ட்டு ஒரு மாதிரி பாபத்துவமாகி ஒரு நான் உன்னை விட்டேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். ஆக குருப்பெயர்ச்சி அப்படி ஒன்றும் பெரிய பாதுகாப்பு அமைப்புகளை கொடுக்காது. சில பல ஆனாலும் ஒன்று சொல்லுவேனா, ஒரு ஜோதிடனாக ஒரு முழு சுற்று ஜென்மச்சனியை அஷ்டமச்சனியை அனுபவிச்சு பார்த்தவேனா, என்னுடைய ஜென்மச்சனி எனக்கு என்ன கொடுத்ததுன்றது எனக்கு தெரியும், என்னுடைய அட்டமத்துச்சனி என்னுடைய உயிர் தம்பியை பிரித்து கொண்டு போனது, என்னுடைய ஜென்மச்சனி எனக்கு எதுவுமே ஒரு தடையாக செய்ய முடியாமல் சில விஷயங்களை செஞ்சது. ஆக சதய நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரங்களாவது ஓரளவுக்கு தப்பிப்பீங்க. உடைப்பட்ட நட்சத்திரம்னா அவிட்டம் உடைப்பட்ட நட்சத்திரம், புரட்டாதி உடைப்பட்ட நட்சத்திரம், அந்த ராசியிலேயே இந்த ராசியிலேயே இருக்கக்கூடிய நட்சத்திரம், இடையில சதயம் தான் முழு நட்சத்திரமாக கும்பராசியில் இருக்கும். அந்த முழு நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்துக்காரங்க தான் ரொம்ப பெரிய சோதனைகளை அனுபவிப்பீங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம், ஏற்கனவே கொஞ்சம் சிக்கலில் இருக்கிறீங்க. இந்த சிக்கலுக்கு மயில் ரகால தடவி விடக்கூடிய சில நிலையில் அப்படியே அவ்வப்போது சில நேரங்களில் பாலைவனத்துக்கு நடுவில் நடக்கிறவனுக்கு ஒரு மாதிரி பனித்துளி மலை லேசாக தூடுற மாதிரி சோன்ற மலையெல்லாம் அடமலையெல்லாம் எந்த காலத்துலையும் பாலைவனத்தில் பெய்யாது. அவ்வப்போது அப்படியே சும்மா அப்படியே ரெண்டு பக்கம் தூரலை விட்டு போயிடும்ல, அந்த மாதிரி தூரலா ஏதோ நானும் இருக்கிறேன்ப்பா கவலைப்படாதுப்பா உனக்கும் நல்லது நடக்கும்பான்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். மற்றபடி பெருசாலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி நல்லது நடக்கும் இப்படி நல்லது நடக்கணும் கதையெல்லாம் விடுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நான்காம் இடம் மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் ஒரு மத்தியமமான பலனை தரக்கூடிய குருப்பெயர்ச்சி தான். அதை விட நீங்கள் ஐந்தாம் இடத்திலே வந்தால் கூட ஜென்மச்சனிக்கு முன்னாடிலாம் எதுவும் இடப்படாது. ஆகவே சில பல வேதனை சோதனைகளை இளைய பருவத்தினர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது நீடிக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சில ஒரு மாதிரியான தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும், அப்படியே கொஞ்சம் நல்ல விதமான புத்துணர்ச்சியான அமைப்புகள் வரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அகலக்கால் இதிலையும் வச்சிட வேண்டாம், தேவையில்லாமல் வேலை அமைப்புகளை விட்டுற வேண்டாம், புதிய தொழில் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க, நஷ்டம் வரும், கண்டிப்பாக நஷ்டம் வரும். இதில் அந்த மலுப்பல் கிளப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. நண்பர்களோடு சேர்ந்து அதை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்தேன், குறிப்பாக மாமன் மச்சான்னு சொல்கிறோம் இல்லையா, பொண்டாட்டியோட அண்ணன் தம்பியோட இந்த மாதிரியான எதிர்த்தரப்பு, மனைவியின் அண்ணன் தம்பி, கணவனின் அண்ணன் தம்பி, இந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்ந்து அந்த புகுந்த வீடு பிறந்த வீடு அமைப்புகள் கண்டிப்பாக சிக்கலில் வரும். அதனால் மாமா மச்சான் கூட சேர்ந்து அவங்க முக்கியமாக மாமனார்ட்ட கடன் வாங்காதீங்க, பேர் கட்டுப்போம், மச்சினங்கிட்ட கடன் வாங்காதீங்க, கடைசியிலே சொல்லி காட்டுவார், கண்டிப்பாக சொல்லி காட்டுவார், நான் கொடுத்ததுனால தான் நீ வந்து இருந்த, என் தங்கச்சியை கட்டினதுனால நான் உனக்கு கொடுத்தேன், அக்காவை கட்டினதுனால உனக்கு கொடுத்தேன், நான் தானே அவனுக்கு சோத்தை போட்டேன், நான் தானே அவனை வாழ வச்சேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்த்தை இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த மாதிரி உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஒரு நிலைமைகளில் யாரையும் நம்ப வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் அடிக்கடி சொல்லுவேன், உழைப்பாளிகள், உண்மையான உழைப்பாளிகள், ஒரு நேர்மையானவர்கள். ஆகவே உண்மையும் உழைப்பும் நேர்மையும் என்றைக்கும் சோட போகாது. இந்த ஒரு வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆக இந்த ஒரு வருஷம் கஷ்டம் இருக்கும் என்பதை மனதில் தேங்கிக் கொண்டு பண விஷயங்களில் கவனமாக, சுற்றம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நட்பு உறவுகள்கிட்ட எப்படியும் எந்த விஷயத்துலையும் பட்டுக்காமல் இருந்து, யாரையும் போய் கேரண்டி கொடுக்காம அடுத்தவனுக்காக போய் நிற்காமல், ஏன்னா நீங்கள் போய் அடுத்தவனுக்காக போய் நிற்பீங்க, என் நண்பன் அப்படின்னு போய் நிற்கக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தவருக்காக போய் நிற்காமல் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய குடும்ப அமைப்புகளை பார்த்தாலே போரும் என்கின்ற ஒரு தன்னடக்க உணர்வோடு தன்னை சுருக்கி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் மட்டுமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு செயல்பட, இது இளைய பருவத்தினருக்கு மட்டும். பெரியவர்களுக்கு ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இங்கே நான்காம் இடத்து குரு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, வீடு வாகன வாசல் அமைப்புகளை கொடுக்கும். ஒரு இளையவர்களுக்கு கூட வாகனங்களுக்கு கொடுக்கும், ஆனால் அது கடனுக்கு தான் கொடுக்கும், அதுவும் அப்பப்போ செலவு வைக்கக்கூடிய தன்மை. அந்த கடனுக்கு வாகனம் வாங்கிடுவீங்க, டியூ கட்ட முடியாது. 1ஆம் தேதி அந்த டியூ கட்டுற தேதியில் டியூ கட்டுறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி பணத்தின் அருமையை புரிய வைப்பார். ஆகவே ஒரு நிலையில் 50 வயது கடந்தவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரத்திற்கு தேவையான வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு உயர்ந்த தன்மை. 10, 12ஆம் இடங்களை அவர் பார்க்கக்கூடியது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்புகளை நல்ல விதமாக வைப்பார், வேலை அமைப்புகளை நல்ல விதமாக வைப்பார். ஆகவே இரட்டை நிலையாக அவர் செயல்படுவார். 50 வயது கடந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நிலைமையில் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிதானமும் பொறுமையும் கவனமும் பணத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடும் வரக்கூடிய தேவையான குரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பெயர்ச்சி. நிறைவாக மீனம், மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு போகிறார். ராசிநாதனே 3ல போய் மறைகிறார். ஆனாலும் நல்ல வேலையாக அவர் சுவருடைய வீட்டில் தான் போவார். எப்போவுமே உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு சுவருடைய வீடு தானே, பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராதுங்க. ஆனால் ஒன்று, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க, ஜோசியமே பின்னால் வரக்கூடியதை சொல்கிறது தான். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. இந்த வார ராசி பலனில் இதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன்.
இந்த வாரம் ராசி பலனில் உங்களுக்கு இது வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது உஷாராரு, முக்கியமாக லவ் பண்ணாதேன்றுக்கிறேன். ஏன்னா ஜென்மச்சனியில் தான் 20-25 வயசுக்காரங்களுக்கு லவ் வரும். இப்போவே லவ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் மீனராசிக்காரங்க இப்போ உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் இருக்குது, பார்த்துக்கலாம். அப்போ வீணாக இளைஞர்கள் சக்தியை இது பண்ணாத ஒரு வீணாக விரயம் பண்ணாத ஒரு அமைப்புகள் இப்போது அப்படியே உங்களுக்கு படிப்படியாக தேவைப்படும். அடுத்து 3 போய் குரு மாறுறார், அடுத்து 4 போய் குரு மாறுறார். இந்த 2 வருஷமும் குருவால் சாதகம் இல்லாத ஒரு தன்மைகள் உண்டு. எழறச்சனியில் ஜென்மச்சனி மட்டும்தான் அதிகமாக பாதிக்குமே தவிர விரயச்சனியோ பாதச்சனியோ பாதிக்காது. அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு விரயச்சனி நடந்துகிட்டு இருக்கு, 12 இருக்கிறார். உங்கள் ராசிக்கு முந்தின ராசியில் சனி இருக்கிறார். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ராசியிலேயே வரப்போகிறார். குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரம், அப்படியே அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், அப்படியே ரேவதி நட்சத்திரம்னு வருவார். அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு நிலையில் பண கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய, மன கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களை இப்போவே குரு செய்ய ஆரம்பிப்பார், கூடவே சேர்ந்து சனியும் செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே பணத்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஒரு நிலையில் எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. சில அமைப்புகளில் இன்றைக்கே கூட்டுத் தொழில் அமைப்புகள், 3 இடத்துலேருந்து 7 இடத்தை பார்க்குறாரு இல்லையா, காதலும் வரும் கூட்டுத் தொழிலும் வரும். வாமச்சான், நீ நானும் சேர்ந்து உனக்கு 10 லட்சம் எனக்கு 10 லட்சம், அல்லது நீ 10 லட்சம் போடு என்கிட்ட பயங்கர திறமை இருக்குது, அதாவது நீ அரிசி எடுத்துகிட்டு வா நான் உமியை எடுத்துகிட்டு வரேன், ரெண்டு பேரும் ஊதி ஊதி திங்கலாம்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நம்மளை மொங்காம் போடுறதுக்குன்னு இப்போ ஒரு சில பல வேலைகள்லாம் நடக்கும். எதுலேயும் கவனத்தை கவனமாக இருங்க. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், மீனராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு இப்போ இந்த மாதிரியான உண்மையான ராசிபலன் வீடியோக்கள் தெரியாது. பழைய வீடியோ அடுத்த வருஷம் இதை ஒரு மீனராசிக்காரர் கேட்பார், அட பாவி போன வருஷமே இதை சொல்லியிருக்கிறாருன்னு இந்த மனுஷன், அப்போல்லாம் இந்த ராசிபலனை நான் பார்க்க முடியலையே, எல்லாம் பட்டு கெட்டு நொந்து போனதுக்கு அப்புறம் தானே இது அப்படியே தெரியுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மனுஷன் பளிச்சுன்னு பச்சையாக சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு அடுத்த வருஷம் தான் மீனராசிக்காரங்க அதை பார்ப்பீங்க. ஆகவே சக்தியை விரயம் செய்யாதீர்கள், தேவையற்ற அளவில் சில பிளானை போடாதீங்க. நிச்சயமாக சில பல அனுபவங்களை இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக 30-35 வயசு 40 வயசு காரணம் தான் நிறைய சமூக ஊடகங்களில் யூடியூப்லலாம் பார்க்குறீங்க. அதனால் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து 60-70 வயசுக்காரங்க யாரும் யூடியூப்பில் பார்க்குறதில்ல, அவங்களாம் டிவியில் பார்க்குறாங்க. அப்போ இது வந்து யூடியூப்பில் சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக்கில் சொல்லப்படக்கூடிய இந்த ராசி பலன்களில், அதனால தான் 30 வயதுக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இப்போ வந்து அடிக்கடி பேசுகிறேன். அப்போ இவர்களெல்லாம் இப்பொழுது எந்த அமைப்பிலும் கை சுருக்கம் என்று சொல்லப்படக்கூடிய, நமக்கு இது சரியாக வருமா என்பது மாதிரியான வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், ஒரு உளவியல் ரீதியாகவே உங்களை எது சங்கடப்படுத்துமோ, எங்கே ரொம்ப ஆசை வைக்கிறீங்களோ, வேலையில் ரொம்ப ஆசை வைக்கிறீங்களா, வேலையில் டிஸ்டர்ப் வரப்போகுது, பிடிக்காத ஒரு ஆஃபீஸர் வரப்போறார், உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு ஆஃபீஸர் வரப்போறார். இதில் ஒன்று உண்மையை சொல்லிடுறேன், நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க, ஒரு முட்டா பையன் உங்களுக்கு மேனேஜராக வந்து உட்காந்து தொலைப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் வேலையை செஞ்சு கொடுப்பீங்க. அந்த வேலையுடைய கிரெடிபிலிட்டி, அந்த வேலையுடைய நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்காது, அவனுக்கு கிடைக்கும். அவன் ஒன்றுமே செய்யாமல் மேனேஜர்னு உட்காந்துக்கிட்டு உங்களோட 4 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு உங்கள் உழைப்பை உறிஞ்சுவான், ஒன்றுமே பண்ண முடியாது, ராத்திரிலாம் தூக்கம் வராது. முட்டாப்பையில் ஆஃபீஸே என்னால் தான் நடக்குது, ஆனால் என்ன வந்து இவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத குமுறல்களோடு இப்போ மீனராசிக்காரர்களுக்கு 3 இடத்தில் இருக்கக்கூடிய, 3 இடம் இப்படிப்பட்ட பலன்களெல்லாம் செய்யும், ஒரு முட்டாளிடம் வேலை செய்ய வைக்கும், தன்னுடைய உழைப்பு இப்படி வீணாகிறது என்கின்ற ஒரு வருத்தத்தை தர வைக்கும். 7 இடத்தில் நட்பு அமைப்புகள்லாம் புதிய உறவுகள் புதிய நட்புகளை ஆரம்பித்து வைத்து விட்டு 4 இடத்திற்கும் ஜென்மச்சனியமாக வரும்போது காதலை தோல்வி உற வைக்கும். நல்ல ஒரு அழகான பெண்ணு, அழகான ஆண், ஒரு நிலையில் அழகு தான் கண்ணுக்கு தெரியும், அறிவு மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துணையை அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு அடுத்த வருடம் ஜென்மச்சனி நடக்கும்போது அந்த துணையால் சங்கடங்களை வரக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு இழக்கக்கூடாததை இழந்து விட்டோமே என்கின்ற குறுகுறுப்பு, வெளியில் சொல்ல முடியாத குற்ற உணர்ச்சியெல்லாம் இந்த வருஷத்திலேயே ஆரம்பிக்க போது. ஆகவே சொந்த வாழ்க்கையில் சில அறிமுகங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. என்னங்கய்யா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளதை சொல்ல வேண்டியது ஜோதிடருடைய கடமை. இது வந்து ஒரு சில நிலைகளில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜென்மச்சனி 7 சனி அமைப்புகள் தான் அதிகமாக ராசியை பாதிக்கும், அதனுடைய துணை அமைப்புகளாக தான் மற்ற அமைப்புகள் இருக்கும். ஏன் ஏன் வந்து இத்தனை அழுத்தி முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ராசியிலேயே ஜென்மராக வேறு இருக்குது, எண்ணங்கள்லாம் இப்போ வேறு மாதிரி தான் இருக்கும், நமக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் வரும். உங்களுடைய எண்ணங்களை மனதை இருட்டடிக்கக்கூடிய அளவிற்கு இருள் கிரகமான ராகு வேற ராசியில் இருக்கிறார். அப்போ ராகுவும் சனியும் அப்படியே ஒருவரை ஒருவர் மாறி இணையும் போகின்ற ஒரு சூழல்களில்
மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சில பல ஒரு அனுபவங்கள் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் சில படிப்பினைகள் கிடைக்கும். அப்போ அந்த படிப்பினைகள் கிடைப்பதற்கு முன்பு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். நல்ல அமைப்புள்ள பிறந்த ஜாதக அமைப்புள்ள வலுவான தசாபக்தி அமைப்புள்ள இருக்கிறவங்க ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனாலும் ஒரு உஷாராக தப்பிச்சுக்குவீங்க. ஆகவே எல்லா நிலைகளிலும் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய உண்மையான நல்ல மனுஷனாக இருப்பீங்க. குருவின் ராசியில் பிறந்தவங்க நீங்கள், உங்களுக்கு சீட்டிங்கே தெரியாது, வெளிப்படையாக பேசுவீங்க, முதுகில் குத்த தெரியாது, நல்லவனாக மனசாட்சி உள்ளவனாக இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கும் சில பல அனுபவங்கள் அடுத்த வருஷம் காத்திருக்கின்றன. இப்போது விரைய சனி மற்றும் மூன்றாம் இடத்து குரு ரெண்டு அமைப்புகளும் இருக்குது, ஜென்மராசி அமைப்பு இருக்குது. ஆக காசு வரும், காசெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. விரயம் பண்ண போகிறீங்க, அசுப விரயம் பண்ண போகிறீங்க, காசை பத்திரமாக பொத்தி வச்சுக்கோங்க. அப்பா அம்மா போன்ற அனுபவசாலிகள், தாத்தா பாட்டி போன்ற வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட கண்டிப்பாக ஆலோசனை கேட்கணும். இதில் வெக்கம் இதெல்லாம் கிடையாது. நம்மை விட அனுபவம் உள்ளவர்கள் அவர்கள், ஒரு வேலைக்காரராக இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு 30 வயசு, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவருக்கு 60 வயசு, கூச்சப்படாமல் அவற்றை கேட்கலாம். அனுபவம் என்பதே ஆசான் எனக்கூடிய சில படிப்பினைகள் தரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திலிருந்தே ஆரம்பிக்குது. அது இந்த ஏப்ரல் மே மாதத்திலிருந்து குரு பயிற்சியிலிருந்தே ஆரம்பிச்சிடும். ஆகவே சில பல அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு நிலையில் எல்லா விதமான ஒரு அமைப்புகளிலிருந்தும் படிப்பினைகளை மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளில் இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்குது. அதற்கு உறுதுணையாகத்தான் உங்களுக்கு சில அனுபவங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் சனி பயிற்சியும் இருக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் அனைவருமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் அகலக்கால் எதுவும் வைத்து விடாமல் வேலை பற்றிய முன்னெச்சரிக்கை அமைப்பு, குடும்பம் தொழில் பற்றிய முன்னெச்சரிக்கை அமைப்பு, குழந்தைகள் பற்றிய குழந்தைகளுடைய முன்னேற்றம், நம்ம ஒன்று பண்ணனா அது குடும்பத்தை பாதிச்சிருமே என்பது போன்ற அக்கறையோடு இருக்க வேண்டிய நிலையில் அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.